அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீஜித். சிவபெருமானின் காக்கும் ஆயுதங்கள், அழிக்கும் ஆயுதங்கள் என பலதும் உண்டு. சிவபெருமானின் நெற்றிக்கண்ணே மாபெரும் ஆயுதம் என்றாலும் முக்கண்ணனிடம் பேரழிவு தரும் ஆயுதங்கள் பலதும் உண்டு. அவை என்னென்ன என்பதை தெரிந்து கொள்வோம். அடிமுடி காணாத சிவபெருமானே அண்ட சராசரங்களையும் தோற்றுவித்தார். சிவபெருமானின் பல்வேறு மூர்த்தங்கள் வழிபடப்படுகின்றன. சிவனை உருக்கொண்டும் லிங்க வடிவாயும் வழிபடுவது இந்து மரபு. உடுக்கையிலிருந்து படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் எனும் ஐந்து பணிகளுக்கும் அடிப்படையான ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை உருவாக்கினார் சிவபெருமான். மும்மூர்த்திகளில் முதல்வர், அடிமுடி காண இயலாத ஓம்காரேஸ்வரர் சிவனின் மகா சிவராத்திரி. இவ்வாறு பல விசித்திரமான விஷயங்கள் உள்ளடக்கியதுதான் சிவம். சைவ சமயத்தின் முழுமுதற் கடவுளான சிவபெருமான் முக்கண்ணன். இரு கண்களைத் தவிர புருவங்களின் மத்தியில் மூன்றாவது கண்ணாக நெற்றிக்கண் இருப்பது திறந்தால் பிரபஞ்சமே பஸ்மமாகிவிடும் என்பது உண்மை. ஆக்கும் கடவுள் பிரம்மன் என்றும், காக்கும் கடவுள் விஷ்ணு என்றும், அழிக்கும் கடவுள் சிவனென்றும் இந்து மரபில் நம்பப்படுகிறது. எனவே அழிக்கும் கடவுள் தொழிலை செய்யும் சிவபெருமானிடம் பல ஆயுதங்கள் உண்டு. சிவபெருமானின் நெற்றிக்கண்ணே முதல் ஆயுதம். முக்கண்ணனிடம் பேரழிவு தரும் ஆயுதங்கள் பல உள்ளன. காலனாய் உருவெடுக்கும் மகாதேவனின் இந்த ஆயுதங்கள் பற்றி மற்ற மத நூல்களிலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் அது மறைக்கப்பட்ட ஒன்று. முதலாவதாக திரிசூலம். திரி என்றால் மூன்று என பொருள்படும். மூன்று கூர்முனைகளை உடைய ஆயுதம் திரிசூலம். சிவனின் திரிசூலமானது அவரது வடிவத்துடன் தொடர்புடையது. திரிசூலதாரி என்ற பெயர் பெற்ற சிவபெருமான் பல அசுரர்களை கொண்டார். இலங்கையின் அரசன் இராவணனின் பக்தியைக் கண்டு மகிழ்ந்த சிவபெருமான் அவருக்கு பரிசாக திரிசூலத்தை கொடுத்தார். இராமனின் கைகளால் இராவணன் இறந்த பிறகு திரிசூலம் சிவனிடமே சென்று சேர்ந்தது. திரிசூலம் என்பது உடல், பொருள், உயிர் ஆகிய மூன்று வகையான துன்பங்களின் அழிவை குறிக்கிறது என்று கூறப்படுகிறது. சத், ரஜ, தம என மூன்று வகை குணங்களை கொண்டதுதான் இந்த திரிசூலம். அடுத்ததாக சக்கரம். விஷ்ணுவின் சுதர்சன சக்கரத்தை உருவாக்கியவர் சிவபெருமான் தான். சுதர்சன சக்கரத்தை சிவபெருமான் விஷ்ணுவுக்கு கொடுத்தார். அன்னை பார்வதிக்கு ஒருமுறை சுதர்சன சக்கரம் தேவைப்பட்ட போது தனது சகோதரி உமையாளுக்கு அதை கொடுத்ததாக கூறப்படுகிறது. பின்னர் அன்னை பார்வதி அதை பரசுராமரிடம் கொடுத்து அது அவரிடமிருந்து கிருஷ்ணரிடம் வந்து சேர்ந்தது மீண்டும். சுதர்சனம் விஷ்ணுவின் சக்கரமாக கருதப்பட்டால் சிவபெருமானுக்கும் ஒரு சக்கரம் உண்டு. அதன் பெயர்தான் பாவரேந்து. விநாகம் மற்றும் சிவதனுசு ஆகிய இரண்டுமே சிவபெருமானுடைய இரண்டு வில்களாகும். இரண்டுமே பேரழிவு தருபவை. கடவுள்களின் கட்டிடக் கலைஞரான விஸ்வகர்மா இந்த இரண்டையும் உருவாக்கினார். சிவபெருமான் பினாகவில்லால் திரிபுரங்களை அழித்தார். அதனால்தான் திரிபுராரி என்று பெயர் பெற்றுக்கொண்டார் சிவபெருமான். சிவபெருமான் சிவதனுசை தனது உயர்ந்த பக்தனான மன்னன் தேவரதரிடம் ஒப்படைத்தார். அவர் ஜனக மன்னரின் மூதாதையர் ஆவார். ஜனக மன்னர் யாரென்று உங்களுக்கு தெரியும். சீதாபிராட்டியின் தந்தை. இந்த வில் சீதாதேவியின் சுயம்வரத்தில் பகவான் ஸ்ரீராமரின் கைகளால் முறிக்கப்பட்டது. இந்த வில்லை தொட விஷ்ணுவுக்கும் சிவபெருமானுக்கும் மட்டும்தான் அந்த வில்லை எடுத்து அதை நான் தொடுக்கும் சக்தி உண்டு. இவற்றை தவிர சிவனிடம் கட்பங்கம் என்ற காபாலிக ஆயுதமும், கோடாரி போன்ற அமைப்பினையுடைய மழு மற்றும் சந்திரகாசம் என்ற வாளும் உண்டு. இவ்வாறு பல ஆயுதங்களை கொண்ட பெருமான் இதை ஒருபோதும் அசுரர்களை அழிப்பதற்கு பதிலாக பயன்படுத்தியதே இல்லை என்பது உண்மை. இந்த தகவல் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் ஒரு நல்ல தகவலுடன் அடுத்த வீடியோவிலும் சந்திப்போம். நன்றி.